விருத்தாச்சலத்தில் நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை அமைச்சர் சி வி கணேசன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடித்த நெஞ்சுக்கு நீதி திரைப்படத்தை தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் துவக்கி வைத்தார். முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றத்தின் மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமைகள், செல்வமணி, சபரிசெல்வன் முன்னிலைகள் விருத்தாச்சலம் பாலக்கரை உழவர் சந்தையில் இருந்து 500 மேற்பட்ட உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்களை வரவேற்று திரையரங்கிற்கு பேரணியாக அழைத்து வந்தனர். திரையரங்கிற்கு வந்த அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் திமுகவினருக்கு திரைப்பட டிக்கெட் வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி திரைப்படத்தை துவக்கி வைத்தார். விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துக்குமார், நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ், மாவட்ட ஆதி திராவிட நலக்குழு அமைப்பாளர் ராமு, பொதுக்குழு உறுப்பினர் குரு சரஸ்வதி, ஒன்றிய செயலாளர்கள் வேல்முருகன், கனக கோவிந்தசாமி, பட்டூர் அமிர்தலிங்கம், மலைக்கனூர் செங்குட்டுவன் முருகன், கோட்டேரி சுரேஷ், திட்டக்குடி நகர செயலாளர் பரமகுரு, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கருப்புசாமி, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் சங்கர், நாராயணசாமி, பாலு, மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள் ஆரோக்கிய செல்வி, தாழை மு கருணாநிதி, கனக செந்தில்நாதன், முருகவேல், ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் மன்ற நிர்வாகிகள் அஜய், பாலாஜி, விஜய், பப்ளு, மணி, பிரவீன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த படம் அமைந்திருக்கிறது. இது எதை காட்டுதுன்னா, தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தக அறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி ஆகியோர் அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறதோ அந்த உணர்வுகளினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த படம் என்று சொல்லலாம். அதாவது இது நடிப்பு என்று சொல்வதை விட அவருடைய உயிரோட்டமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இது எல்லா தரப்பு மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படமாக அமைந்திருக்கிறது. இன்னும் அடித்தட்டு மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்ல முடியாது, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை எடுத்து காட்டுகின்ற அளவில் ஒரு சிறப்பான படம். அண்ணன் உதயநிதி அவர்கள் எத்தனையோ படம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தினுடைய வெளிப்பாடு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பாக இந்த படம் அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போனோம்னா, சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தங்கப்பதக்கம் நடித்த போது மக்களிடத்தில் எத்தகைய உணர்வை ஏற்படுத்தியதோ அத்தகைய உணர்வை மீண்டும் ஒரு தங்கப்பதக்கமாக அண்ணன் உதயநிதி அவர்கள் நடித்திருக்கின்ற நெஞ்சுக்கு நீதி என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.